ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரிங் ரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மூணு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த டிக்டாக் சாக்லேட் பாக்ஸை வச்சு ஒரு மூணு கிராஃப்ட் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கிராஃப்ட் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராஃப்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி மேலே உள்ள கேப் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க, அந்த கேப் நம்மளுக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் வந்துட்டு நான் எப்படி வரையிடணும் அதே மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிஸ்ஸர் அல்லது வந்து நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்படி வீட்லேயே நைஃப் செய்கிறதுன்னு போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கிராஃப்ட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது என்ன கிராஃப்ட்னா கீச்செயின் ஹோல்டர் மாதிரி தான். இப்போ நான் இதை எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்கிறேன். நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பீஸில் வந்துட்டு இந்த மாதிரி கீச்செயின் இல்லைனா கீஸ் வந்துட்டு ஹேங் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த கீச்செயின் ஹோல்டரை வாலில் எப்படி ஹேங் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதை வந்து பேக் சைடு திருப்பி இந்த மாதிரி ஃபெவிக்விக், ஃபெவிபாண்ட் இல்லைனா க்ளூகன் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். வாலில் ஹேங் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிடிச்ச கீஸ் அண்ட் கீச்செயின்ஸையும் நம்ம வந்து வச்சுக்கலாம், ஹேங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் வந்துட்டு பென்ஸ் அண்ட் பென்சில்ஸ் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து செகண்ட் கிராஃப்ட் என்னென்னு பார்க்கலாம். இப்போ செகண்ட் கிராஃப்ட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி டிக்டாக் சாக்லேட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேல வந்துட்டு ஷார்ப்னர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கம்மு, கம் மீன்ஸ் ஃபெவிக்விக், ஃபெவிபான், இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஒட்டுற கம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மேலே உள்ள கேப் வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். மேலே உள்ள கேப் ஓப்பன் பண்ண பேருக்கு இந்த மாதிரி ஷார்ப்னர் எடுத்துகிட்டு அந்த கேப்பில் வந்துட்டு அட்டாச் பண்ணணும். கேப்பில் அட்டாச் பண்ண உங்களுக்கு முடியலன்னா இந்த மாதிரி அந்த பாக்ஸில் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு க்ளூகன் போட்டு தான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஏன்னா வந்துட்டு ஃபெவிக்விக் வந்துட்டு ஒழுங்காக ஒட்டல ஷார்ப்னரில், அதனால் வந்துட்டு க்ளூகன் போட்டு அட்டாச் பண்ணிக்கிட்டேன். இப்போ அட்டாச் பண்ண பேருக்கு மேலே உள்ள கேப்பை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இந்த கிராஃப்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஷார்ப்னருக்காக தான். பிகாஸ் வந்து ஷார்ப்னர் ஸ்கூல்லலாம் ஷார்ப்னர் சீவிட்டு டஸ்ட்டெல்லாம் வெளில வரும் இல்லையா, அப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு அந்த டஸ்ட்டை வந்து எடுத்துக்கலாம். அது இது ரொம்பவே சிம்பிள் கிராஃப்ட் தான், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தேர்ட் கிராஃப்ட் என்னென்னு பார்க்கலாம். தேர்ட் கிராஃப்ட்டுக்கு ஒரு டிக்டாக் சாக்லேட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் எப்படி லைன்ஸ் ட்ரா பண்ணுறனோ அதே மாதிரி வந்துட்டு லைன்ஸ் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிராஃப்ட்டில் நம்ம வந்துட்டு ஒரு மொபைல் ஹோல்டர் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே சிம்பிளான மொபைல் ஹோல்டர். இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வரைஞ்சிட்டு அதே சைஸ் பண்ணி நம்ம வந்து சைட்லேயே வரைஞ்சிக்கலாம். நான் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். ஓகே, இப்போ வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நைஃபை வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதே ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் உங்கள்கிட்ட வந்துட்டு கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்துட்டு கட் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக நைஃபை ஹீட் பண்ணிவிட்டு தான் வந்து கட் பண்ணேன். இதை வந்துட்டு எப்படி மொபைல் ஹோல்டராக வந்து யூஸ் பண்ணலான்னு உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். இப்போ நம்ம செஞ்ச மொபைல் ஹோல்டர் வந்து கீழே வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு பழைய ஃபோன் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த பழைய ஃபோனை நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராகவே இருக்குது. நம்ம வீடியோஸ்லாம் வந்துட்டு இதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். வெறும் சிம்பிளான டிக்டாக் சாக்லேட் பாக்ஸை வச்சு மூணு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் செஞ்சுருக்கோம். இந்த மூணு கிராஃப்டில் உங்களுக்கு என்ன கிராஃப்ட் பிடிச்சதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.